வணக்கம். டான் செய்திகளோடு நான் கிருசாயினி உருத்திரராசன். 20வது திருத்தச் சட்டம் அமெரிக்க தூதரகம் வரைந்ததாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக ஜேவிபி சந்தேகம் வெளியிட்டுள்ளது. அரசியலமைப்பின் 20வது திருத்தம் அமெரிக்க தூதரகத்தினால் எழுதப்பட்டிருக்குமோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே விமல் ரத்நாயக்க இவ்வாறு தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பின் 20வது திருத்தம் கடந்த மாதம் 28ஆம் தேதி வர்த்தமானியில் வெளியிடப்பட்டது. இந்த திருத்தம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டதை தொடர்ந்து சமூகத்தினுள் அந்த திருத்தம் தொடர்பில் பல எதிர்பார்ப்புகள் வெளியிடப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இறுதியில் இந்த திருத்தத்தை வரைந்த நபர் யார் என்பது தொடர்பில் பல கேள்விகள் எழுந்தன. இருப்பினும் அந்த திருத்தத்தை வரைந்தவர் யார் என்பது தொடர்பில் கூறுவதற்கு அதனை வரைந்த அரசு தரப்பு நபர் அச்சமடைந்தார். கடந்த இரு வாரங்களும் 20வது திருத்தத்தை எழுதிய நபர் யார் என்பது தொடர்பில் ஆராயப்பட்டது. நீதியமைச்சரிடம் இது தொடர்பில் வினவிய போது அவர் அதனை எழுதவில்லை என கூறினார். இதே போன்று பேராசிரியர் ஜி எல் பீரிஸிடம் வினவிய போது அவரும் தான் எழுதவில்லை என்று கூறினார். ஆகவே இறுதியில் 20வது திருத்தத்தை அமெரிக்க தூதரகமாக எழுதியது என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இதனை யார் எழுதியுள்ளனர் என்பது தொடர்பில் தேடி பார்க்க வேண்டும். 20வது திருத்தம் சமர்ப்பிக்கப்பட்ட போது அரசின் வெளிப்பாடு பலம் வாய்ந்ததாக காணப்பட்டது. இருப்பினும் 20வது திருத்தம் ஜனநாயக விரோதமானது, நாட்டை 40 வருடம் பின்னோக்கி கொண்டு செல்லும் வகையிலானதுமான ஒரு குடும்பம் மற்றும் கோத்திர ஆட்சிக்குள் நாட்டை இட்டு செல்லும் அரசியல் அமைப்பாகும். இந்த திருத்தம் இறுதியில் இவ்வாறாக அமைந்திருப்பதினால் கேள்விக்குள்ளாகியுள்ளது. 20 எழுதியவர்கள் தலைமறைவாக்கும் அளவிற்கு இந்த திருத்தம் கேள்விக்குள்ளானது. இறுதியில் 20வது திருத்தம் அரசினுள் அநாதை பிள்ளை போலானது. ஜனாதிபதியே இதை கூற வேண்டும். அவர் அமெரிக்காவிற்கு அனுப்பி அங்கு ஜேரனும் எழுதினாரா என கூற வேண்டும். இல்லை, பிரதமர் கூற வேண்டும், இதை நான் எழுதினேன் என்று யாரும் பொறுப்பு கூறாமையினால் இந்த திருத்தம் இறுதியில் அநாதை பிள்ளை போலாகியுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ඉදිරිපත් වෙන්න බැරි තරමට ආණ්ඩුවේ ඒක සකස් කරපු පුද්ගලයෝ බය වුණා. ඔබ දන්නවා පසුගිය සතියේ දෙකේම තිබුණේ 20 ලිව්ව මිනිහෙක් හොයාගන්න නැහැ. வன்னிக்கான புதிய பிரதி போலீஸ் மா அதிபராக லால் செனவிரத்ன கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். வன்னி மாவட்டத்திற்கான பிரதி போலீஸ் மா அதிபராக லால் செனவிரத்ன இன்றைய தினம் தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். வன்னி மாவட்டத்தின் பிரதி போலீஸ் மா அதிபராக கடமையாற்றிய தம்பிக்கு பிரியந்த களுத்துறை பகுதிக்கு மாற்றலாகி சென்றுள்ளார். புதிய பிரதி போலீஸ் மா அதிபராக கண்டியில் வன்னிக்கான புதிய பிரதி போலீஸ் மா அதிபராக லால் செனவிரத்ன கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். வன்னி மாவட்டத்திற்கான பிரதி போலீஸ் மா அதிபராக லால் செனவிரத்ன இன்றைய தினம் தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். வன்னி மாவட்டத்தின் பிரதி போலீஸ் மா அதிபராக கடமையாற்றிய தம்மிக்க பிரியந்த களுத்துறை பகுதிக்கு மாற்றலாகி சென்றுள்ளார். புதிய பிரதி போலீஸ் மா அதிபராக கண்டியில் மோப்ப நாய்கள் பிரிவிற்கு பொறுப்பாக இருந்த பின்னர் தகவல் தொடர்பாடல் ஊடகத்துறைக்கு பொறுப்பாக இருந்த லால் செனவிரத்ன நியமிக்கப்பட்டு இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். கண்டி வீதியில் அமைந்துள்ள போலீஸ் மா அதிபரிடம் காரியாலயத்தில் கடமைகளை ஏற்கும் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது புதிய பிரதி போலீஸ் மா அதிபருக்கு அணிவகுப்பு மரியாதையும் வழங்கப்பட்டது. நிகழ்வில் போலீஸ் அத்தியட்சகர் திஸ்ஸ லால் சில்வா, உதவி போலீஸ் அத்தியட்சகர் மெல்வலக்கே ஆகியோரும், தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மானவடிவம் மற்றும் போலீஸ் பொறுப்பதிகாரிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் வடமராட்சியில் செவிப்புலனற்றோர் அமைப்பினால் கவனயீர்ப்பு பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. சர்வதேச மொழிகள் தினமாக இன்று வடமராட்சி செவிப்புலனற்றோர் அமைப்பு கரவெட்டி பிரதேச செயலகத்திற்கு முன்பிலிருந்து வடமராட்சி செவிப்புலனற்றோர் அலுவலகம் வரை கவனயீர்ப்பு பேரணி ஒன்றை முன்னெடுத்திருந்தது. வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும், அனைத்து விடயங்களிலும் தமக்கான உரிமைகளை வழங்கப்பட வேண்டும் என்றும் கவனயீர்ப்பு பேரணியில் கலந்து கொண்டவர்கள் வலியுறுத்தியிருந்தனர். 40க்கும் மேற்பட்ட செவிப்புலனற்றவர்கள் கவனயீர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. புதிதாக நியமிக்கப்பட்ட முதலாவது பெண் பிரதி போலீஸ் மா அதிபருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
இலங்கை போலீஸ் வரலாற்றில் முதலாவது பெண் பிரதி போலீஸ்மா அதிபராக நியமிக்கப்பட்ட ஜாசிங்காராச்சி எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது வாழ்த்து தெரிவித்துள்ளார். அத்தோடு இராணுவத்தினர் மற்றும் அங்கவீனமுற்ற இராணுவத்தினர் தொடர்பிலும் சபையில் பல்வேறு கேள்விகளை முன்வைத்து உரையாற்றியிருந்தார். யுத்தத்தில் உயிரிழந்த இராணுவ வீரர்களின் மனைவிகள் மற்றும் 18 வயதிற்கு குறைவான பிள்ளைகள் இருப்பின் அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் எனவும் அவர்களின் வீட்டுத்திட்ட பிரச்சினைகள் தீர்க்கப்படும் என்றும் கூறப்பட்டது. அத்தோடு பூரணமாக அங்கவீனமுற்ற இராணுவ வீரர்களுக்கு அவர்களின் வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியம் வழங்கப்படும். இதுபோன்ற பல்வேறு வாக்குறுதிகள் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட போதும் அவை இன்னமும் நிறைவேற்றப்படாதுள்ளது. குறித்த வாக்குறுதிகள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் சௌபாக்கிய டேக்கம என்ற வேலை திட்டத்தின் கீழேயே உள்வாங்கப்பட்டிருந்தன என்றும் சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டியிருந்தார். அதிபத்தி பிரகாசனே திவன கொட்டசே சந்தகன் இகத யோஜனா கிரியாத்மக கிரீமட ரஜே விசின் கதீது கர திபேது நொஎசே நம் ஈட ஹேது. எதிர்க்கட்சி தலைவரால் முன்வைக்கப்பட்ட கேள்விகள் மற்றும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த அமைச்சர் சமல் ராஜபக்ஷ பயங்கரவாத செயற்பாடுகள் மூலம் அங்கமளிக்கப்பட்ட வீரர்களுக்கு அவர்களின் வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்ற அமைச்சரவை பத்திரம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. 2009 வரை யுத்தத்தில் பங்கேற்ற வீரர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கொடுப்பினவு தொடர்பான வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுகின்றது. அத்தோடு அவர்களின் வீடமைப்பு தொடர்பான மற்றும் 18 வயதிற்கு குறைந்த பிள்ளைகளையுடைய இராணுவ வீரர்களின் உயிரிழந்திருப்பின் அவர்களின் பிள்ளைகள் அல்லது மனைவிக்கு கொடுப்பினவு வழங்குதல் தொடர்பான வேலை திட்டமும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். மியகிய சாமாஜிகையாகியன் ஜீவத்த சித்தத்தை சாபாதி சாமாஜிகையா ஜீவத்த சித்தத்தை லபாதீம மயன்யுத்துவ அங்க எம்ஓடி. பஸ் முன்னுரிமை வீதியில் பயணிக்கும் வாகனங்கள் தொடர்பில் போலீசார் விளக்கியுள்ளனர். பஸ் முன்னுரிமை வீதியில் பயணிக்கும் போக்குவரத்து பஸ்கள், அலுவலக பஸ்கள், வேன்கள் மற்றும் பாடசாலை வேன்கள் மாத்திரமே பயணிக்க முடியும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் ஜானிய சேனாரட்ன தெரிவித்துள்ளார். போலீஸ் தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், வீதி ஒழுங்கு விதி அமுல்படுத்தப்பட்டுள்ள வீதிகளின் ஏனைய வாகனங்கள் பயணிக்க அனுமதி அளிக்கப்பட மாட்டாது. வீதி ஒழுங்கு விதி நடைமுறையில் உள்ள கொழும்பின் 4 வீதிகளில் ஏனைய வாகனங்களும் பயணிக்க 2 பிரிக்கப்பட்டுள்ள வீதிகளில் ஏனைய வாகனங்கள் 2 ஒழுங்கு வீதியில் பயணிக்க வேண்டும். இந்த வீதிகளில் கார்கள், முச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் இடது பக்கத்தில் பயணிக்க முடியும். மேலும் 3 பிரிக்கப்பட்டுள்ள வீதிகளில் 3 வீதி பகுதியிலும் கார்கள் பயணிக்க முடியும். நேற்றைய தினம் மாத்திரம் வீதி ஒழுங்குகளை கடைபிடிக்காத 565 பேர் கண்டறியப்பட்டுள்ளனர். இன்று 512 பேர் கண்டறியப்பட்டுள்ளனர். இதுவரையில் 1000க்கும் அதிகமானவர்கள் இவ்வாறு வீதி ஒழுங்கு முறைகளை கடைபிடிக்காமை தொடர்பில் கண்டறியப்பட்டுள்ளனர். இந்த தகவல்கள் எமக்கு மோட்டார் வாகன திணைக்களம் மூலம் கிடைக்கப்பெற்றது. தொடர்ச்சியாக இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறும் பட்சத்தில் குறித்த நபருக்கான சட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். பிரமுகதா மந்திரி ஹட்டியட்ட நாம் கரல தீன மந்திரோட்ட வினத்வானோட்ட அத்துள்ளென்ன அவசர தென்னே நக ஏ மந்திரோட்ட அவசர தென்னே அத்துள்ளென்ன. புத்தாக்கத்துறையில் சிறந்து விளங்கும் நாட்டை உருவாக்க வேண்டுமென்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். புத்தாக்கத்துறையில் உலகில் சிறந்து விளங்கும் நாட்டை உருவாக்குவதற்கான சூழல் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். திறன் விருத்தி, தொழிற்கல்வி, ஆராய்ச்சி, புத்தாக்கத்துறை, ராஜாங்க அமைச்சின் எதிர்கால திட்டங்கள் தொடர்பாக நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டார். பொருளாதாரத்துக்கு ஏற்ற வகையில் இளைஞர் தலைமுறையை கல்வித்துறையில் ஈடுபடுத்துவதன் அவசியம் குறித்து விளக்கிய ஜனாதிபதி, கலைப்பாடங்களை கேட்கும் மாணவர்களுக்கு தகவல் தொழில்நுட்பம், தாதி மற்றும் முகாமைத்துவம் உள்ளிட்ட துறைகளில் திறமைகளை வளர்த்துக் கொள்ள முடியும் என்று குறிப்பிட்டார். இங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த ஜனாதிபதி, உள்நாட்டு வெளிநாட்டு சந்தைகளின் கேள்விக்கு ஏற்ற வகையில் சர்வதேச திறம் வாய்ந்த வினைத்திறன்மிக்க தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்குவது முக்கிய தேவை. சாதாரண திறம் அல்லது உயர்தரத்தில் சித்தியடைந்த சித்தியடையாத அனைவருக்கும் தொழில்நுட்பம் மற்றும் தொழிற்கல்வியை வழங்கும் நிகழ்ச்சி திட்டத்தை குறுகிய காலத்தில் ஆரம்பிக்க வேண்டும். ஆராய்ச்சித்துறையை ஊக்குவிப்பதற்கு அரசு என்ற வகையில் அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ கூறினார்.
இதேவேளை புத்தாக்க நடவடிக்கைகளுக்கு உதவுவதற்கு ஆலோசனை மற்றும் சேவைகளை வழங்குவதை ஒரே நிறுவனத்தின் கீழ் கொண்டு வர உள்ளதாக ராஜங்க அமைச்சர் வைத்தியர் சீத அரம்பிபுல குறிப்பிட்டார். கோல் மண்டலத்தை தற்காலத்துக்கு பொருத்தமான வகையில் நவீனமயப்படுத்தவும் நானோ தொழில்நுட்ப நிறுவனம் மற்றும் உயிர் தொழில்நுட்ப பூங்கா ஆகிய இரண்டையும் ஒரே வளாகத்தில் ஸ்தாபிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியதன் அவசியத்தை ராஜங்க அமைச்சர் சீத அரம்பிபுல சுட்டிக்காட்டினார். தேசிய அடிப்படை நிறுவனம் மற்றும் நானோ தொழில்நுட்ப நிறுவனம் இணைந்து ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்கத் துறைகளில் ஈடுபட வேண்டியதன் அவசியம் பற்றி ஜனாதிபதி தெரிவித்தார். பல்கலைக்கழகங்கள், தொழிற்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிகளின் பாடத்திட்டங்கள் மற்றும் கலித்திட்டங்களை தற்காலத்துக்கு ஏற்ற வகையில் அறிமுகப்படுத்துவதற்கு துரித நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. உயர்கல்வி சட்டத்திருத்தத்தின் மூலம் நிறுவன மற்றும் கலைத்திட்ட தொடர்பில் உள்ள பல பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்க முடியும் என்று நிபுணர்கள் சுட்டிக்காட்டினர். தொழில்நுட்ப பாடங்களுக்கான ஆசிரியர்கள் மற்றும் ஆலோசகர்களை இணைத்துக் கொள்ளும் போது குறைந்த மட்டத்தில் இருக்கும் சம்பள திட்டங்கள் பெரிதும் பாதிப்பு செலுத்துவதாக நிறுவன தலைவர்கள் தெரிவித்தனர். சமுத்திர பொருளாதாரத்தின் விளைவுகளை பெற்றுக்கொள்வதற்கு மீனவ சமூகங்களிடம் சென்று தொழில்நுட்ப அறிவு மற்றும் பயிற்சிகளை வழங்குவதற்கு சமுத்திர பல்கலைக்கழகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொருளாதார புத்துணர்ச்சிக்கான ஜனாதிபதி செயலணியின் தலைவர் வசூல் ராஜபக்ஷ தெரிவித்தார். ஜனாதிபதியின் செயலாளர் பி பி ஜெயசுந்தர, அமைச்சரவை மற்றும் ராஜாங்க அமைச்சுக்களின் செயலாளர்கள், துறைசார் அமைச்சுக்களின் தலைவர்கள் மற்றும் நிபுணர்கள் இக்கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். 20வது திருத்தத்திற்கு ஆதரவளிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கான புதைகுழிகளை தாங்களே தோண்டுகின்றனர் என தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. 20வது திருத்தத்துக்கு ஆதரவளிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் சொந்த புதைகுழிகளை தாங்களே தோண்டுகின்றனர் என தேர்தல் வன்முறைகளை கண்காணிப்பதற்கான நிலையத்தின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் மஞ்சுள கயநாயக்க தெரிவித்துள்ளார். தற்போதைய ஆளும் கட்சியை என்றென்றும் பதவியில் வைத்திருப்பதற்கான 4 திட்டமிடப்பட்ட நடவடிக்கையே 20வது திருத்தம் என அவர் தெரிவித்துள்ளார். 20வது திருத்தத்தின் பின்னர் தாங்களும் தங்கள் கட்சியும் பாதுகாப்பாக இருக்கலாம் என அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் கருதக்கூடும் என தெரிவித்துள்ள மஞ்சுள கஜநாயக்க, சமூக ஊடக தளங்களால் அரசாங்கங்கள் கவிழ்க்கப்படலாம் என்பதையும் தாங்கள் எதிர்கட்சியில் இருக்க வேண்டிய நிலை வரலாம் என்பதையும் அவர்கள் மனதில் இருத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். 20வது திருத்தம் நிறைவேற்றப்பட்டால் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு ஏனைய ஆணைக்குழுக்களுக்கும் ஜனாதிபதியே உறுப்பினர்களை நியமிப்பார் என்பதால் தேர்தல் ஆணைக்குழு தனது சுயாதீன தன்மையை இழக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியால் நியமிக்கப்படுபவர்களே தேர்தல் ஆணையாளரை நியமிப்பார் என்பதால் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் நால்வரும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பூஜித் ஜெயசுந்தரம் மற்றும் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோரின் விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாக சிஐடியினர் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தை தடுக்க தவறிய சம்பவம் தொடர்பில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் கட்டாய விடுமுறையில் உள்ள பொலிஸ்மா அதிபர் பூஜித ஜெயசுந்தரவுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. இரண்டாயிரத்தி 2021 ஆண்டு வரவு செலவு திட்டத்தினூடாக வன்னியில் காணப்படும் விளையாட்டுத்துறை பற்றாக்குறைகளுக்கு தீர்வு எட்டப்படும் என விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். வன்னி தேர்தல் மாவட்டத்தின் விளையாட்டுத்துறை வளர்ச்சிக்கு எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக உதவிகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். மன்னார் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் நிலவும் விளையாட்டுத்துறை பற்றாக்குறைகள் சம்பந்தமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் வாய்மூலமான கேள்வியொன்றினை எழுப்பியிருந்தார். அத்தோடு இதற்கான தீர்வினை முன்வைக்கப்பட உள்ள எதிர்வரும் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தின் ஊடாக தீர்க்க முடியும் என கோரியிருந்தார். இதற்கு பதிலளித்த விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ச அடுத்து சமர்ப்பிக்கப்பட உள்ள வரவு செலவு திட்டத்தில் அவை உள்வாங்கப்படும் என்றும் 2021 ஆண்டில் விளையாட்டுத்துறை சார்ந்த வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்படும் என பதிலளித்தார். அத்தோடு வவுனியா மன்னார் மாவட்டங்களிலும் விளையாட்டுத்துறை சம்பந்தமான பிரச்சினைகளுக்கு தீர்வு எட்டப்படும் என குறிப்பிட்டார். இதேவேளை முல்லைத்தீவு மாவட்ட காணி பிரச்சினை தொடர்பிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் சபையில் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பொருத்தமான நபருக்கு பொருத்தமான அமைச்சு கிடைத்ததுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த முல்லைத்தீவு மாவட்ட விளையாட்டு மைதானம், அதே போன்று மன்னார் மாவட்ட விளையாட்டு மைதானம்,
மற்றது மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற எமில்நகர் விளையாட்டு மைதானம் மூன்று விளையாட்டு மைதானங்களும் தங்களுடைய நேரடியான கண்காணிப்பில் 2021 இப்போ வர இருக்கின்ற வரவு செலவு திட்டத்துக்கு அதை அந்த நிகழ்ச்சி திட்டத்தை உள்வாங்கி நீங்கள் ஆரம்பித்து தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த மூன்று விடயங்களும் 2021 க்காக வருகிற மாதம் சமர்ப்பிக்கப்படுகின்ற வரவு செலவு திட்டத்தில் உள்வாங்கப்படுமா என்றதை கௌரவ அமைச்சர் கேட்டுக்கொள்கிறேன். ගරු කතානායකතුමනි, ඒ පිළිබඳව අපි සාකච්ඡා කරලා තියෙන්නේ මේ වෙනකොටත්. ඒ අවශ්‍ය මුදල් ප්‍රමාණය වෙන් කරන්න අපි කටයුතු කරනවා. හැබැයි මුදල් ප්‍රමාණය වෙන් කිරීමට කටයුතු කිරීමේදී අපි බලාපොරොත්තු වෙනවා ප්‍රථමයෙන්ම මේ ක්‍රීඩාංගන වල භාවිතය පිළිබඳව. දැන් මුලත් කිල්නොච්චි වල අපි 2014 ක්‍රීඩාංගනයක් හදලා දුන්නා. வவுனியா பிரதேச செயலகத்தில் குடும்ப பெண் ஒருவர் தீக்குளிக்க முற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. காணி பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கவில்லை என தெரிவித்து வவுனியா பிரதேச செயலக வளாகத்தில் பெண்ணொருவர் தீக்குளிக்க முற்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. வவுனியா பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட கோவிட்குளம் பகுதியில் வசித்து வரும் குடும்ப பெண்ணிற்கு அவரது கணவரின் தாயாருக்கும் இடையில் காணி பிரச்சினை இருந்து வந்துள்ளது. குறித்த காணி பிரச்சினைக்கு பல வருடங்களாக தீர்வு கிடைக்காதமையினால் விரக்தியுற்ற குடும்ப பெண் வவுனியா பிரதேச செயலக வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டார். அவர் கொண்டு வந்திருந்த பையில் மண்ணெண்ணெய் காணப்பட்டதால் அங்கு பதற்றமான நிலை ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வருகை தந்த வவுனியா சிறு குற்ற தடுப்பு பிரிவு போலீசார் பெண்ணின் பயணப்பொதியினுள் இருந்த மண்ணெண்ணெய் மற்றும் தீப்பெட்டியை மீட்டனர். அதன் பின்னர் வவுனியா பிரதேச செயலாளர் கமலதாசனுடன் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பெண்ணும் போலீசாரும் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பெண்ணின் கணவரின் தாயாரை அழைத்து அவருடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு காணி பிரச்சினைக்கு தீர்வினை தருவதாக பிரதேச போலீசார் வாக்குறுதி அளித்தமையை அடுத்து பிரதேச செயலகத்தில் காணப்பட்ட பதற்ற நிலைமை முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது. வடக்கு மாகாணத்தின் புதிய சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபராக சஞ்சீவ தர்மரட்ன கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். வடக்கு மாகாணத்தின் புதிய சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபராக சஞ்சீவ தர்மரட்ன இன்று காங்கேசன் துறையில் உள்ள அலுவலகத்தில் உத்தியோகபூர்வமாக தனது கடமைகளை பொறுப்பேற்றார். வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபர் அண்மையில் ஓய்வு பெற்ற நிலையில் வடக்கு மாகாணத்திற்கான புதிய சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபராக சஞ்சீவ தர்மரட்ன இலங்கை போலீஸ் திணைக்களத்தினால் நியமிக்கப்பட்டிருந்தார். இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக தனது கடமைகளை அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார். இதன்போது போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையும் புதிய சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபருக்கு வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வடமாகாண கல்வி அமைச்சின் செயலகத்திற்கு முன்னால் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. வடமாகாண கல்வி அமைச்சின் செயலகத்துக்கு முன்னால் நல்லூர் சாதன சிசிதாக்க வித்தியாசாலை பள்ளிய மாணவர்களால் இன்றைய தினம் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. யாழ் நல்லூர் சாதனா சிசிதாக்க வித்தியாசாலை விளையாட்டு மைதானத்தில் வடமாகாண கல்வி அமைச்சின் வாகன தரிப்பிட நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டத்தின் போது சாதனா பாடசாலை மைதானத்தில் கல்வி அமைச்சு தனது வாகனங்களை தரிப்பிடம் செய்வதற்கான கட்டுமான பணியை நிறுத்தி மாணவர்களின் விளையாட்டை ஊக்குவிக்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. மாணவர்கள் தமது விளையாட்டு வினைத்திறனை வெளிப்படுத்தும் முகமாக குறித்த மைதானத்தை தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களால் கோரிக்கை விடுக்கப்பட்டதுடன் இவ்விடயம் தொடர்பில் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் பிரதம கணக்காளரிடம் மகஜரொன்றையும் கையளித்துள்ளனர். இந்த அமைதி வழி போராட்டத்தை முன்னெடுத்ததற்கான முக்கிய காரணம் என்னவெனில், எமது பாடசாலை மைதானத்தில் அமைக்கப்படுகின்ற அத்துமீறிய ஒரு கட்டிடம் தொடர்பான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. பழைய மாணவர்களும் பாடசாலை பெற்றோர்களுமாக இணைந்து இந்த போராட்டத்தில் நாங்கள் ஈடுபடுகிறோம். ஏனெனில் எமது மாணவர்கள் ஒரு விளையாட்டு மைதானம் இல்லாமல் பெரும் கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள். இதற்காக அமைச்சின் செயலாளர் இந்த கட்டடம் அமைப்பதல் தொடர்பாக பாடசாலை அதிபருக்கு எழுத்து மூலமான ஒரு தற்காலிக அமைவிடத்தை தான் அமைப்பதற்காக கேட்டுள்ளார். அவர் அதற்கு வாய்மூலமான ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் எமக்கு சொல்லியுள்ளார். அத்தோடு அவர் ஒரு பாடசாலை அபிவிருத்தி குழுவினுடைய ஒப்புதலின் மூலமாகத்தான் இதற்கான இந்த கட்டிடத்தை அமைக்கப்பட வேண்டும். இந்த கட்டிடம் அந்த அவ்வாறான ஒரு அபிவிருத்தி குழுவின் செயற்பாடுகளும் ஒப்புதலில் இல்லாமல் இந்த கட்டிடம் அமைக்கப்படுகின்றது. ஆகவே இது மாணவருடைய நலனை முற்றாக பாதிக்கிறது. எதிர்கால மாணவர்களின் நலனும் இதனால் பாதிப்படைகிறது. தற்பொழுதுள்ள ஜனாதிபதி ஜனாதிபதி அவர்களும் அவருடைய பிரதமரும் இந்த பாடசாலை மாணவர்களின் விளையாட்டு
அம்சத்தில் அதிகூடிய கவனம் செலுத்துவதை நாங்கள் யாவரும் மறக்க முடியாது. அந்த வகையில் அவர்கள் இந்த உரிய அமைச்சர்கள் உரிய தொடர்புடையவர்கள் இதில் தலையிட்டு இந்த கட்டிடத்தை அமைக்காது தடுக்க வேண்டும் என்பது எமது பழைய மாணவர்களும் பெற்றோர்களும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை நாங்கள் இன்றைய தினம் அமைச்சின் செயலாளருக்கு கொடுக்க இருக்கின்றோம். அத்தோடு நாங்கள் இந்த இன்றைய தினம் பாடசாலை அதிபரிடம் பாடசாலை மாணவர்களையும் இதில் சேர்க்கும்படி கேட்டிருந்தோம். ஆனால் அவருக்கு அனுமதி கிடைக்கவில்லை என்று அதனை மறுத்துவிட்டார். இதுவும் எமது நாங்கள் பாடசாலை மாணவர்களின் நலனுக்காகவே இந்த போராட்டத்தை செய்கிறோம் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய பாடசாலை மைதானத்தை கல்வி செயற்பாடுள்ளவர்கள் அதை கட்டிடம் அவர் தங்களுடைய வாகன திரைப்படத்தை கட்டிடம் அமைத்தது அதை எங்களுக்கு எங்களோட கிரவுண்ட்ஸுக்குள்ள எங்களை மைதானத்துக்குள்ளே கட்டினதை நாங்கள் எடுத்து கதை இதென்றோம். ஆனால் இப்போ இருக்கிற கல்வி செயலாளர்களுடைய இது கல்வி செயற்பாடுகளுக்கு இந்த பாடசாலையை அபிவிருத்தி செய்ய வேணுமென்ற ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கிறார். அதன்படி தான் அதை முன்னேற்றி இந்த ஒரு முதல் பாடசாலையாக அமைக்கிறதுக்குரிய நடவடிக்கைகள் செய்து கொண்டிருக்கிறோம். இது பாடசாலைக்கு ஏதாவது என்ன தேவையை கருதி பாடசாலைக்கு இடம் காணாது என்ற ஒரு இதில் தாங்கள் இதை டெம்பரரியாக கட்டியிருந்தபடியாக தாங்கள் நீக்குவோம். நீக்கி பாடசாலையினுடைய கல்வி செயற்பாடுகளுக்கு தாங்கள் முன்னேற்றம் செய்வோம் என்று செயலாளர் சொல்லி அதை முடித்திருக்கிறேன். கிரவுண்டுக்குள்ளே நாங்கள் டெம்பரரியாக இரண்டு நோக்கத்திலையும் பாடசாலையின் ஸ்போர்ட்ஸ் மீட் சம்பந்தமாக அதை பவிலியனை பாவிக்கிறதுக்காகவும் மற்றது அதே நேரம் இந்த வாகனங்கள் கிரவுண்டுக்குள்ளே நிற்கிறதால் ஏற்படுற இதை குறைப்பதற்காகவும் ஒரு வாகனத்தை பாதுகாப்பது பராமரிப்பதற்குமாக ஒரு இதை போட்டோம். அதில் அதிலே சில இடர்பாடுகள் இருப்பதாக பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தால் தெரிவிக்கப்பட்டது. அது சம்பந்தமாக நாங்கள் இப்போ இவர்களோடு கலந்துரையாடி இருக்கிறோம். அதை நாங்கள் சுமூகமான முறையில் அதை நாங்கள் தீர்வு செய்வோம் என்று. மட்டக்களப்பு மாவட்ட வாகரையில் கைவிடப்பட்ட கார் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட வாகரை பிரதேச செயலாளர் பிரிவில் காயங்கேணி காணிக்கோப்பையடி வீதியில் கைவிடப்பட்ட கார் ஒன்று நேற்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக வாலச்சினை பிரதேசத்துக்கான உதவி போலீஸ் அத்தியட்சகர் GZN ஜெயசுந்தர தெரிவித்தார். குறித்த கார் கொழும்பு வெள்ளவத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு சொந்தமானது என்று காரினுள் இருந்த ஆவணங்களை வைத்து உறுதி செய்துள்ளதாக உதவி போலீஸ் அத்தியட்சகர் GCN ஜெயசுந்தர தெரிவித்தார். கொழும்பு பகுதியிலிருந்து வாழச்சினை போலீஸ் பிரிவுக்கு பல வாகனங்கள் கடத்தப்பட்டு வந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் உதவி போலீஸ் அத்தியட்சகர் GCN ஜெயசுந்தரவின் வழிகாட்டலில் வாழச்சேனி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தனஞ்சிய பெருமுன தலைமையிலான குழுவினர் செயற்பட்டு வருகின்றனர். வாழச்சினை உதவி போலீஸ் அத்தியட்சருக்கு கிடைத்த தகவலை அடுத்து வாழச்சேனி போலீஸ் நிலைய சிறுகுற்ற பிரிவு பொறுப்பதிகாரி RMKG திஸ் தலைமையில் சென்ற போலீஸ் உத்தியோகத்தர்களான RMG விஜயசிங், JW குமார், SNSPS சேமசிங் ஆகியோர் குறித்த பிரதேசத்துக்கு சென்று காரை கைப்பற்றியதுடன் அது தொடர்பான விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னரும் ஓட்டமாவடி பிரதேசத்தில் கடத்தப்பட்ட கார் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் கார் கடத்தல் தொடர்பில் பலர் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் இந்த வாகன கடத்தல் கும்பல் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்றும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் GCN ஜெயசுந்தர மேலும் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் பண்ணை கடற்கரையை தூய்மைப்படுத்தும் வேலை திட்டம் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் பண்ணையில் கடற்கரையோரங்களை தூய்மைப்படுத்தும் செய்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கடற்சூழல் பாதுகாப்பு அதிகார சபையினால் கடற்கரையோர சூழலை பாதுகாக்கும் செய்திட்டம் இன்று பண்ணை கடற்கரையில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. சர்வதேச கடற்கரையோரங்களை சுத்தப்படுத்தும் தினம் மற்றும் தேசிய கடல் வளங்கள் பாதுகாப்பு வாரம் ஆகியவற்றை முன்னிட்டு கடந்த 19 தேதி முதல் 25 தேதி வரை கடற்கரையோரங்களை சுத்தப்படுத்தும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கடற்கரையோர வளங்களை பாதுகாக்கும் நோக்கத்துடனேயே இவ்வேலை திட்டமானது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இலங்கை சமுத்திரவியல் பல்கலைக்கழகம் மீனாட்சி சனசமூக நிலைய கிராமத்தவர்கள் கடற்படையினர் J81 கொட்டடி கிராம சேவகர் பொதுமக்களின் ஒத்துழைப்புடன் இவ்வேலை திட்டமானது இன்று யாழ்ப்பாணம் பண்ணை கடற்கரையில் முன்னெடுக்கப்பட்டது. மன்னார் கீரி கடற்கரையில் சர்வதேச கரையோர தூய்மையாக்கல் தினத்தையொட்டி சிரமதானம் முன்னெடுக்கப்பட்டது.
சர்வதேச கரையோர தூய்மையாக்கல் தினத்தை முன்னிட்டு மன்னர் கீரி கடற்கரையில் சினமதானமும் எடுக்கப்பட்டது. மன்னர் மாவட்ட கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் ஏற்பாட்டில் மாவட்ட செயலகத்தின் அனுசரணையில் மன்னர் கீரி கடற்கரை பகுதியில் இன்று காலை 7:30 மணியளவில் சினமதானமும் எடுக்கப்பட்டது. மாவட்ட கரையோரம் பேணல் மற்றும் கரையோர மூலவள முகாமைத்துவ திணைக்களம் மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவு ஆகியன இணைந்து கீரி கடற்கரையினை தூய்மையாக்கம் செய்த திட்டத்தில் ஈடுபட்டன. இதன்போது போலீசார், ராணுவம், கடற்படை, வான்படையினர் மற்றும் பாடசாலை மாணவர்கள், பொதுமக்கள், மன்னர் நகரசபையின் சுத்திகரிப்பு பணியாளர்கள் ஆகியோர் இணைந்து கீரி கடற்கரையில் மாபெரும் சிறுமதான பணியை மேற்கொண்டனர். மன்னர் பிரதேச செயலாளர், மன்னர் மேலதிக அரசாங்காதிபர் உள்ளிட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டு கரையோர தூய்மையாக்கல் பணியில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை உப்புவழி கடற்கரையோரத்தை சுத்தப்படுத்தும் நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது. கரையோர தூய்மைப்படுத்தல் தினம் மற்றும் தேசிய கடல் வளங்கள் பாதுகாப்பு வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதை அடுத்து திருகோணமலை உப்புவழி கடற்கரையோரத்தில் திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் JSDM அசங்க அபிவர்த்தன தலைமையில் சுத்தப்படுத்தும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா ஜெகம்பத் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு தூய்மைப்படுத்தல் நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார். உப்புவழி கரையோரம் உட்பட 7 கிலோமீட்டர் நீளமான கரையோரம் இதன்போது தூய்மைப்படுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் திணைக்கள தலைவர்கள், சக உத்தியோகர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் வடகிழக்கு மாகாண உதவி முகாமியாளர் தி ஸ்ரீபதி தலைமையிலான உத்தியோகர்கள் மற்றும் மாவட்ட செயலகம் என்பன இணைந்து இந்நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டான் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.